பைலட், அரசியல், ஆய்வு அறிஞர் என பல நூறு பெண்கள் உலகமெங்கும் ஜொலித்து வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டத்துக்கே இரண்டு பெண்கள் ஒளியூட்டி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே உள்ள கிராமம் சிதம்பராபுரம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கலா பார்வதி மற்றும் கலையரசி. பொருளாதார வசதியில் மிகவும் பின்தங்கிய இந்த இரண்டு இளம் பெண்களும் எட்டாம் வகுப்பை தாண்டாதவர்கள். இவர்களில் கலா பார்வதியின் பெற்றோர் ஆறு வருடத்திற்கு முன்பே காலமாகிவிட்டனர். இவர்களோடு பிறந்த ஐந்து பேரும் வாழ்க்கையில் செட்டில் ஆகி வெவ்வேறு பகுதியில் வசித்து வருகின்றனர். சில வருடங்களுக்கு முன்பு திருமணமான கலா பார்வதியின் இல்லற வாழ்வு சிறப்பாக அமையவில்லை. ஏழை பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய வரதட்சணை பிரச்சினை கலா பார்வதியையும் விட்டு வைக்கவில்லை. இதனால் கணவனால் வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்ட கலா பார்வதி தனி குடித்தனம் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். வெளியே வந்தால் மட்டும் போதுமா, கையில் பணமின்றி அன்றாட பிழைப்புக்கு அல்லாடி வந்துள்ளார். இதனால் வெளியில் வேலை தேடி அலைந்த கலா பார்வதிக்கு கேங்மேன் பணியிடங்களுக்கான நேர்காணல் நடைபெறுவது தெரிய வருகிறது. ஆண்கள் மட்டுமே கோலோச்சும் இந்த பணிக்கு துணிச்சலாக சென்றுள்ளார் கலா பார்வதி. அப்போது அடிப்படை தகுதியான 30 அடி உயரமுள்ள மின்கம்பத்தில் ஏறுகிற சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அந்த சோதனையில் கலா பார்வதி மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார். இதையடுத்து நடத்தப்பட்ட உயர் மடக்கும் பணியை குறிப்பிட்ட 30 சென்டிமீட்டருக்குள் செய்ய முடிக்க முடியாமல் போகவே அவர் வெளியேற நேர்ந்தது. இந்த சூழலில்தான் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த கலையரசி என்கிற திருமணமாகாத இளம்பெண் ஒருவர் கலா பார்வதியுடன் இணைந்திருக்கிறார். திருமணமாகாத கலையரசியின் உடன் பிறந்தவர்கள் இரண்டு பேரும் வெளியூரில் செட்டில் ஆகிவிட்டனர். தந்தை மரணமடைந்துவிட வயதான தாய் கனகராணியை கவனிக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துள்ளார் கலாராணி. வருமானத்திற்கு வழியில்லாத நிலையில் குடும்ப வறுமையை சமாளிக்க தீப்பெட்டி வேலைக்கு போன கலையரசிக்கு அந்த வருமானம் கட்டுப்படியாகவில்லை. இந்த நிலையில்தான் கலா பார்வதியுடன் இணைந்த கலையரசி நகரில் உள்ள மின்சாரத்துறை கான்ட்ராக்டர் ஒருவரிடம் ஒயர்மேன் வேலைக்கு போயிருக்கிறார். அதே சமயம் கோவில்பட்டி இபிஐ சேர்ந்த அதிகாரி ஒருவர் இவர்கள் மின்கம்பத்தில் சரசரவென்று ஏறுவதை பார்த்து வியந்து போயுள்ளார். இதைத் தொடர்ந்து ஆறே மாதத்தில் மின்சாரம் தொடர்பான கேங்மேன் மற்றும் ஒயர்மேன் பயிற்சியை இரண்டு பெண்களும் கச்சிதமாக முடித்திருக்கிறார்கள். அதையடுத்து அந்த இபி கான்ட்ராக்டர் மூலமாகவே அவர் எடுக்கிற இபி கான்ட்ராக்ட் பணியில் ஒயர்மேனாக ஈடுபட்டிருக்கிறார்கள். புதிய மின்கம்பம் நடுவது, டிரான்ஸ்பார்மர்களில் உச்சியில் மின் ஒயர் இணைப்பு பணிகளை செய்வது போன்றவற்றை திறமையாக கையாண்டு வந்துள்ளனர். 25 முதல் 30 அடி உயரம் வரையுள்ள மின் கம்பத்தில் ஏறி அந்தரத்தில் மின் இணைப்பு பணியை அசத்தலாக செய்திருக்கிறார்கள். இதையடுத்து இரண்டு பெண்களும் இபியின் 3 வருடத்திற்கான ஒப்பந்த பணியாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவ்வளவு ரிஸ்கான பணியில் இருந்தாலும் இவர்களுக்கான தினக்கூலி வெறும் 300 ரூபாய்தான். 3 வருட ஒப்பந்த பணியில் 6 மாதத்திற்கு 1 முறை ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுமாம். ஆனாலும் இந்த பணியின் கடைசி 3 மாத சம்பள பாக்கியும் வரவேண்டியிருக்கிறது என்கிறார்கள். இவர்களின் திறமையை கண்டு ஆச்சரியப்பட்டு போன அக்கம்பக்கம் நகரங்களில் இருக்கும் இபி ஸ்டேஷன்கள் தங்களது ஊழியர்கள் பணிக்கு வராத காலகட்டத்தில் இவர்களை அழைத்து ஒப்பந்த பணியில் ஈடுபடுத்தி வருகிறார்கள். இதனால் மின்துறையில் இந்த மின்சார பெண்களின் புகழ் ஓங்கி ஒலிக்கிறது. ஆனாலும் மாதத்திற்கு 6 அல்லது 7 நாட்கள் மட்டுமே கிடைக்கும் வேலையை வைத்துக் கொண்டு வயிற்று பிழப்பை நடத்த முடியவில்லை என ஆதங்கப்படுகின்றனர் அந்த பெண்கள். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தங்களது பணியை நிரந்தரமாக்க கோரி சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜாவிடம் மனு அளித்துள்ளனர். அந்த மனு இப்போது மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மேஜையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஊருக்கே வெளிச்சம் பாய்ச்சும் இந்த பெண்கள் தங்களது வாழ்வில் வெளிச்சம் வந்துவிடாதா என ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர்.